Managing Director of Asian Institute of Nephrology and Urology, Chennai branch. Kidney kaga adinavina sigichai anipatta murayila seyyakoodiya or single specialty hospital, dedicated specialty hospital endradhu in the hospital oda or unique USP nu solalam. Engaloda gavana mulusum engaloda team oda gavana mulusum oru thuraiye saarndhu irukkaradunala engala nalla sigichai தரமான சிகிச்சை காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் அஃபோர்டபுளாக அதாவது நியாயமான கட்டணத்தில் லேட்டஸ்ட்டும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சிறுநீர் பிரச்சனைகளையும் சால்வ் செய்யக்கூடிய வகையில் எங்களோட ஸ்கீம் சிறப்பாக செயல்படும் நம்புகிறோம். எங்களுக்கு சென்னை மக்களோட எல்லாருடையும் ஹெல்ப்பும் வேணும். எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய லெவலில் அதை கொண்டு வரணும். இந்த மாதிரி ஒரு யூனிக் சென்டரை சென்னையில் ஒரு பெரிய பெஸ்ட் ஆஃப் த சென்டராக கொண்டு வரணுன்றது என்னோடய நீண்ட நாள் ஆசை. அது இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முன்னேறி கொண்டு வர போகிறோம். சார், நான் அப்போ சொன்ன மாதிரி இல்லை மருத்துவ காப்பீடு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதுக்கறிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அதோட எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சால் நாங்கள் அந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பேஷண்ட். சார், அடுத்த ப்ரைவேட் செக்டர்ஸோட நம்ம என்ன பெனிஃபிஷியலாக சார் இதில் டெஃபினட்டாக வி ஆர் ஆஃபரிங் லேட்டஸ்ட் ஆஃப் த கேர். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் டயாலிசிஸ் ரூமை பார்த்தீங்கனாலே தெரியும். இட்ஸ் நாட் ஒரு தனியாக ஒரு ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். இது ஒரு மருத்துவமனையோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு சிகிச்சைக்கான ஒரு ஒரு நல்ல பிரத்யேகமான இடமா இருக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் சாதாரண ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லாமல் ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டிங்கிற போது அது டெஃபினட்டாக அந்த ட்ரீட்மெண்ட்டும் நர்சிங் கேர், டாக்டர்ஸ் கேர், ஆப்ரேஷன் தியேட்டர்ஸோட எக்யூப்மெண்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும் சார். அந்த கேப்பை கண்டிப்பாக குறைச்சிருவோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய நம்பர்ஸை கண்டிப்பாக குறைக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எந்த குறையும் சொல்லணும். அவங்களோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஓமந்துரார்லேயும் இருக்குது, சென்னை மருத்துவக் கல்லூரிலையும் இருக்குது. நாங்கள் என்னென்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட பழுவை நாங்கள் கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நிறையா வெயிட்டிங் லிஸ்ட்டு, அவங்களுக்கு பேஷண்ட் லோடு ரொம்ப அதிகம். ஸோ அதை வந்து சரி ஓரளவுக்கு கட்டணம் அதிகம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அதை ப்ரைவேட் சைடுக்கு வர தயாராக தான் இருக்காங்க பேஷண்ட்ஸ். ஆனால் அதை கொடுக்குற போது நம்மளோட காம்ப்ரமைஸை கம்மி பண்ணிட்டு கொடுக்க முடியாது. நான் கொடுக்குறேன், கம்மி விலைக்கு கொடுக்குறேன், ஆனால் தரம் இல்லாமல் கொடுக்குறேங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயந்தான். அது எந்த பேஷண்ட்டுக்கும் அது ஸோ வீல் ஹாவ் நல்ல ஒரு குவாலிட்டியோட நல்ல தரமான சிகிச்சை கொடுப்போம்னு நாங்கள் நம்புகிறோம். ஹாஸ்பிட்டல் கிடையாது சார் இது. இது இஸ் நாட் அ கார்பரேட் ஹாஸ்பிட்டல். இது வந்து அது இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுங்கிற போது நாங்கள் ரொம்ப தெளிவாக வந்து எல்லாமே சொல்லி தான் நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் வந்து எங்களோட பில்லிங் முறையில் இருந்து எங்களோட சிகிச்சை முறையிலேருந்து எல்லாமே வில் பி ஓப்பன். இட் வில் நாட் பி எனி திங் வில் நாட் நான் சொல்கிறேன். இது எங்களோட சக்ஸஸ் மாடல் வந்து இங்கே சென்னையில் ஏற்கனவே இருந்தால் நாங்கள் அதை மேற்கோள் காட்டலாம். நீங்கள் இந்த எங்களோட சக்ஸஸ் மாடல் எல்லாம் ஹைதராபாத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இன்னும் 6 இடங்கள் இருக்குது ஹைதராபாத்தில். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் அவங்க வளர முடிஞ்சது. அந்த காரணங்களால் வளர முடிஞ்சது. அதுக்கு நிறைய ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா தேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டர்ஸ் ஃபார் யூரலஜி கேர் இன்சைடு இந்தியா. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர் எக்ஸ்க்ளூசிவ் நைஸ் டயாலிசிஸ் பிளேஸ், அட்வான்ஸ்ட் லேப்ரோஸ்கோப்பி, எண்டோ யூரலஜி, அதாவது தொலை இல்லாமல் பண்ணக்கூடிய கல் சிகிச்சை, யூரினரி கல் சிகிச்சை, ப்ராஸ்டேட்டுக்கு லேசர், இதெல்லாம் ரொம்ப அதிநவீன சிகிச்சை. இதில் நிறையா இடங்களில் இல்லை. இது எல்லாமே இங்கே ஒரே ரூஃபில். கிட்னியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இங்கே இருக்கும். அதாவது இப்போ ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியில் ஒரு 500 பெட்டே எடுத்தாலும் ஒரு 20 டிபார்ட்மெண்ட் இருக்கும் போது கிட்னிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 15-20 பெட்டு தான். ஸோ இங்கே வந்து கிட்னிக்காக மட்டுமே 100 பெட்ஸ். ஸோ இதில் என்னென்ன விசேஷ சிறப்பம்சம்னு பார்த்தோம்னா 4 எல்லா சிறப்பம்சங்களும் பொருந்திய ஆப்ரேஷன் தியேட்டர்கள், எல்லா விதமான ஆப்ரேஷன், கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை, டிரான்ஸ்பிளான்ட் உட்பட, லாப்ரோஸ்கோபி, சார் சொன்ன மாதிரி துளை இல்லாமல் பண்ணக்கூடிய அறுவை சிகிச்சை, ஃப்யூச்சரில் வெகு விரைவில் ரோபோட்டிக் வரைக்கும் எல்லாமே பண்ணக்கூடிய ஃபுல்லி எக்யூப்ட் ஆப்ரேஷன் தியேட்டர், வலியின்றி கல்லை உடைக்கக்கூடிய லித்தோட்ரிப்சி மிஷின், அதோட லேட்டஸ்ட்டு வெர்ஷன் நம்ம ஆப்ரேஷன் தியேட்டர். இதெல்லாம் ஆப்ரேஷன் தியேட்டரோட சிறப்பம்சங்கள். அது தவிர
கிட்னிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஐசியு அக்யூட் கிட்னி கேர் யூனிட்னு சொல்லுவோம். ஸோ கிட்னியில் நிறைய எமர்ஜென்சிஸ் வரும், அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கம்ப்ளீட் டீம், கிட்டத்தட்ட 20 பெட்டட் ஐசியூ வசதி, ஆப்ரேஷன் காம்ப்ளிகேட்டட் ஆப்ரேஷன் முடிஞ்சு ரிகவரிக்கும் ப்ளஸ் கிட்னி எமர்ஜென்சிஸ்க்கும் உண்டான 20 பெட்டட் ஐசியூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்யூப்மெண்ட் எல்லாத்துலேயுமே லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம். முக்கியமான சிறப்பம்சம் நீங்கள் பார்த்தீங்க டயாலிசிஸ், யூஸ்வலாக ஒரு கார்பரேட் ஹாஸ்பிட்டல் கூட 4-5 மிஷின் இருக்கும், இங்கே 25 மிஷின் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டயாலிசிஸ், அதில் 5-6 டாக்டர் நவீனாத் சார் சொன்ன மாதிரி சிறப்பம்சங்கள் கூடிய ஹெச்டிஎஃப் மிஷின்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கிய சிறப்பம்சம் ஸ்பீக்குங்கிறது ஒரு உலகத்தரம் வாய்ந்த பத்திரிகை, அதில் வந்து அவங்க வந்து வித் அனாலிஸ் பண்ணி மட்டும்தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அது யூஎஸ் பேஸ்டு பத்திரிக்கை. அதில் கிட்னி ஸ்பெஷாலிட்டியை பொறுத்த வரைக்கும், சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் top 10 மருத்துவமனைகளில் ஹைதராபாத் ஹாஸ்பிட்டல் ஏஷியா ஏஐனு ஹைதராபாத் வந்து வரிசையாக 3 அந்த top 10 பிளேஸை பிடிச்சிருக்கு. இது வந்து தானாக நிகழ்ந்து தான், இது வந்து ஒன்றும் சொல்லி பண்ணுறதெல்லாம் இல்லை, அவங்க ரிசர்ச் பண்ணி அவங்களாக போடுறது தான், அதுவே ஒரு பெரிய ஒரு இண்டிகேட்டர் தான் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக எவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்கன்றது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, அதே மாதிரி நாங்கள் ஒருத்தர் இல்லை, நாங்கள் ஒரு யூரலஜிஸ்ட்டு கிடையாது, இங்கே 5-6 யூரலஜிஸ்ட்டு தனித்தனியாக ஒரு ஒருத்தரும் பெண்களுக்கான யூரினரி சிகிச்சை அந்த அவங்க பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய யூரோ கைனகாலஜி டிபார்ட்மெண்ட், குழந்தைங்களுக்கு பார்க்க போகிறதுக்கு பீடியாட்ரிக் யூரலஜிஸ்ட், ஆண் மலட்டுத்தன்மை ஆண்மை கோராறுக்கு ஆண்ட்ரோலஜிஸ்ட், ஒரு ஒரு யூரலஜியோட யூரலஜியை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பிரித்து ஒரு ஒரு டாக்டர் ஒரு ஒரு துறையில் பார்க்குற மாதிரி பண்ணலான் இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது தான். வந்திருக்கோம் டெஃபினட்டாக, நான் சொன்ன மாதிரி வி வில் ஹாவ் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், அது எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு வேண்டிய எல்லா முயற்சிகளும் நாங்கள் மேற்கொள் பண்ணுவோம். நீங்கள் அது ஏஷியன் இன்ஸ்ட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜியும் ஏஷியன் இன்ஸ்ட் ஆஃப் நெஃப்ரோலஜி யூரோலஜியும் ஹைதராபாத்தில் எத்தனையோ ஏழைகளுக்கு சிகிச்சை பண்ணியிருக்காங்க, ஒரு அதெல்லாம் ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு தான் எங்களோட ஹாஸ்பிட்டலில், அதை நாங்கள் இங்கேயும் கண்டினியூ பண்ணுவோங்கிறது எந்த வித சந்தேகமும் இல்லை.